நம்மிடம் இருக்கும் குணக்கேடை அறிவதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் இப்போ நாம என்ன அவங்க பூஜை செய்யறோம், பூஜை செய்யும்போது கேட்கணும், கேட்கணும் என்னென்ன மட்டும் குறை இருக்கோ. நம்ம முதல் நம்மகிட்ட குறைய தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய புண்ணியம் செய்யணும். நம்மகிட்ட என்ன குறை இருக்கு, நம்ம மனசு சொல்லும், நீ உயர்ந்த மனசு, நீ ரொம்ப நல்லவன் சொல்லும். இது இந்த ஒரு நல்லவர்கள், நீ உயர்ந்த மனசன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவதே கேடு. இல்லை இல்லை, நாம் இன்னும் உயர்ந்த குணம் இல்லை, நம்மிடம் இன்னும் எத்தனையோ குணைக்கேடு நம்மளும் இருக்குது என்று எண்ணுவதற்கே புண்ணியம் செய்யணும். இல்லை சொன்னால் நம்ம மனசே நம்மளை பெரிய மனசனாக்கி நம்மளை பாராட்டி பாராட்டி நரகத்தை தெளிவிடும். இதுக்கும் ஆசி வேணும். பூஜை செய்ய பூஜை செய்தால் இது போன்ற எண்ணங்கள்லாம் உணரத்தப்படும். இல்லைன்னு சொன்னால் அடக்கம் இல்லாமல் போயிடும். என்ன செய்வான், அடக்கம் என்பது அடக்கமே புண்ணியத்தால் வருவதாகும். இப்போ நாங்கள்லாம் அடக்கமாக இருக்குது, நாங்கள் இன்னும் அடக்கமாக இருக்கணும் என்னமோ தெரியும், எனக்கே தெரியாது. அடக்கமாக இருக்குவதற்கே புண்ணியம் இருக்க வேண்டும். யானின்ற கவிமை இருந்தாவே இங்கே பாப சுமை இருக்குன்னு அர்த்தம். யானின்ற கவிமை இருக்கும்போதே நம்ம தான் பெரிய மனிதன், நம்ம சொன்னப்படி தான் எல்லாம் கேட்கணும்னு நினைத்தாவே சரி இங்கே பாவ சுமை இருக்குன்னு அர்த்தம். அவனும் மனுஷன்தான், அவனுக்கிட்ட அவன் பேச்சையும் கேட்போம், அவன் சொல்கிறது எப்படி நடந்து போவோமே அப்படிங்கிறத புண்ணியத்தின் சேர்ந்தான். இது போன்ற இது வந்து அடக்கமாக இருப்பது, பண்பாக இருப்பது, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, அதே சமயத்தில் வந்து தொண்டை மதிக்கிறது, நன்றி மறவாது இருப்பது. இப்போ நன்றி மறவாது இருப்பதற்கும் புண்ணியம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் மனமோ வந்து ஒருத்தன் புண்ணியம் நம்மளுக்கு உதவி செய்திருப்பான், மனமோ வந்து உதவி செய்த மறந்தாலே வேலை சூழ்ந்துக்கும். ஆக இந்த மனமோ வந்து உதவி செய்த மறக்காமல் இருக்கிறதுக்கும் ஆசி வேண்டும், நன்றி மறவாது இருக்க வேணும், ஆசானை கேட்கணும். அப்போது எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அப்போ தான் உனக்கு நன்றி மறவாத அறிவு வரும், பிறர் மதிப்பான், தன்னடக்கம் இருக்கும், சாந்தம் இருக்கும், புலால் உண்ணாது இருப்பான், உயிர் கொலை செய்யாது இருப்பான், பிறருக்கு இடையூறு செய்து விட்டு கடுமையாக பேசி பிற மனசை புண்படுத்தி இதில் மகிழ்ச்சி அடைவான். இதை குணைக்கடலாம் தீர வேண்டும். அப்போ புலால் உண்ணுகின்ற மலக்கம், உயிர் கொலை செய்தல், இது போன்ற குணைக்கடுகள்லாம் தீர வேணும்னு சொன்னால் அது திருவள் துணை இல்லாமல் நிச்சயமாக முடியாது. ஆரம்பத்தில் நாங்கள் கருத்து சொன்னோம், புலால் உண்ணுகின்றவருக்கு இப்போ இது வெண்துகள் வெள்ளை துணி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஆசான் சொன்னார், புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை போது பூஜை செய்தாதானே அவனுக்கு புலால் உண்ணுகின்ற பழக்கம் தீரும், பூஜை செய்யாமல் அவனுக்கு புலால் உண்ணு நீ புலால் உண்டவங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அது பாவம் அல்லவா, அது அப்படி செய்யக்கூடிய நியாயம் இல்லை. புலால் உண்டானு சரி, திருவள் துணை இல்லாமல் ஒருவனுக்கு அந்த பழக்க தோசை தீராது. அது என்று கசக்கும், புலால் உண்டால் மாமிசம் சாப்பிட்றான், மாமிசம் சாப்பிட்டோன்னு வாந்தி வரமாக இருந்துச்சுன்னா புண்ணியம் வந்துன்னு அர்த்தம். சுவைச்சி சுவைச்சி சாப்பிட்றான்னு சொன்னால் பாவசுமை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம சுகப்பெருமரி செய்ய கேட்குறோம், இன்னும் இந்த புலால் உண்ணுகின்ற பழக்கம் அதுலேருந்து என்னால் விடுபட முடியல, அந்த சுவை என்ன, அந்த சுவைக்கிறேன், சுவைச்சி சாப்பிடுகிறேன், அதுலேருந்து விடுபட வேணும்னு கேட்டால் தானே அருள் செய்வாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.